எல்லோருக்கும் வணக்கம். நான் லக்ஷ்மி. வெல்கம் டு மை சேனல். புரட்டாசி மாதத்தில் எல்லாருக்கூட ஒரு பெரிய கேள்வி, புது வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு. புது வீட்டுக்கு போகலாமாங்கிற கேள்வி எல்லார்ட்டையும் இப்பவுமே இருக்குது. நம்ம புரட்டாசி மாதத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டோம். ஆனாலும் சில பேருக்கு இன்னும் சில டவுட் இருக்குது. நம்ம புது வீட்டுக்கு கிட்ட புது வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கெட்டின புது வீட்டுக்கு புரட்டாசி மாதத்தில் கட்டாயம் போகக்கூடாது. சரி, புது வீட்டுக்கு தான் போகக்கூடாது, நம்முடைய சொந்த வீட்டுக்கு, வாடகை வீட்டுக்கு போகலாம்னா அதுவும் போகக்கூடாது. வாடகை வீடுனாலும் நம்ம ஒரு ஷிஃப்ட் தானே பண்ணுறோம். அப்படி இந்த மாதத்தில் ஏன் போகக்கூடாதுன்னா, அதாவது வாஸ்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. வாஸ்துக்கு அகேன்ஸ்டாக யாரும் ஜெயிக்க முடியாது. இந்த மாதத்தில் வாஸ்து பகவான் வந்து தூங்கிக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லி நம்ம சாஸ்திரம் சொல்லுது. அப்படி அவர் தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த மனை சம்பந்தமான நிலம் சம்பந்தமான எந்த காரியங்களும் செய்யக்கூடாதுன்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. அது நீங்கள் வாடகை வீடுனாலும் சரி சொந்த வீடுனாலும் சரி, இந்த மாதத்தில் குடி போகாமல் இருக்கிறது தான் நல்லது. ஒரு மாதம் வெயிட் பண்ணி அடுத்த மாதம் நீங்கள் போகலாம். இந்த மாதத்தில் கட்டாயம் குடி போகக்கூடாது. சரி, வீடு தான் குடி போகலை, நம்ம வீடு புது மனையாவது கெட்ட தொடங்கலாமான்னு சொன்னால் அதுவும் கெட்டக்கூடாது. ஏன்னா இந்த மாதத்தில் வந்து நல்ல காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது தான் நம்ம சாஸ்திரம் சொல்லுது. நல்ல காரியங்கும் போது வீடு கெட்டுறங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானது. அதை இந்த மாதத்தில் தொடங்கினா நிறைய தடங்கல்கள் வர காரணம் இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள், சில நேரங்கள் சண்டைகள் வந்துடலாம், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் வரலாம், காசுக்க வேண்டி லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க அது கிடைக்க தாமதமாகலாம், அல்லது நீங்கள் காசு வீடு கட்டேன்னு வச்சுருப்பீங்க அந்த காசு வேறு வழிக்கு செலவாகி போகலாம். இப்படி ஏதாவது ஒரு தடங்களில் அந்த மனை பாதியில் நிற்க காரணமாகும். அதனால் இந்த மாதத்தில் புது மனையும் வீடு கெட்டக்கூடாது. இன்னும் சில நல்ல காரியங்கள் இந்த மாதத்தில் பண்ணக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. அது என்னென்னா, கல்யாணத்துக்காக வேண்டி என்கேஜ்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்பாங்க. கல்யாணம் பண்ண மாட்டோம் அது எல்லாத்துக்கும் தெரியும். என்கேஜ்மெண்ட்டாக பண்ணி வைக்கலாமான்னா அதுவும் பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு சிறிய கல்யாணம் மாதிரி தான். நல்ல காரியங்களை செய்யாமல் தான் இருக்கணும். ரெண்டாவது, வளைகாப்பு நடத்தலாமா அப்படின்னு கேட்பாங்க. வளைகாப்பு நடத்துறது வந்து இந்த மாதம் சில பேருக்கு 7ஆம் மாதம் 9ஆம் மாதம் கணக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. அது நீங்கள் புரட்டாசி மாதம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த மாதத்தை கணக்கு பண்ணி நீங்கள் முன்னாலேயோ பின்னாலேயோ நீங்கள் அந்த வளைகாப்பை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிடலாம். ஒரு குழந்தை பிறக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு பெரிய விஷயம். அதை இந்த புரட்டாசி மாதத்தில் வளைகாப்புன்னு நடத்தி அந்த பொண்ணை சங்கடத்தில் ஆக்க வேண்டாம். அதனால் நல்ல காரியங்கள் இந்த மாதத்தில் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது தான். வளைகாப்புங்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமானது. அதையும் இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் செய்யக்கூடாது. அதுக்கடுத்தாப்பில் இன்னும் சில பேர் பத்திரங்கள், நம்ம சொத்து பத்திரங்கள் முடிக்கலாமான்னு கேட்பாங்க. பத்திரங்கள் முடிக்கிறதும் இது நல்ல மாதம் இல்லைங்கிறதுனால பத்திரங்களும் முடிக்கக்கூடாது. அதை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கு அடுத்த மாதம் நீங்கள் கட்டாயம் நீங்கள் பண்ணலாம். முகூர்த்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் பண்ணக்கூடாது. முகூர்த்தம் போட்டிருப்பாங்க, அதுக்காக வேண்டி நம்ம இந்த மாதத்தில் பண்ணணுங்கிறது பண்ணக்கூடாது. இந்த மாதத்தில் வந்து பூஜைக்குள்ள மாதம், ஆடி மாதம்னா எப்படி அம்மனுக்குள்ள மாதமோ அதே போல் இந்த மாதம் வந்து ஸ்ரீமன் நாராயணருக்குள்ள மாதம். அதனால் நம்ம பூஜை காரியங்கள் தான் செய்யணும். நல்ல காரியங்கள் நம்ம குடும்பத்தில் உள்ள விழாக்கள்னு சொல்லிட்டு அது பெரிய விஷயமாக அதை பண்ணவே கூடாது. எந்த நல்ல விஷயம்னு உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் இந்த மாதத்தில் செய்யாமல் இருக்கிறது தான். சில பேருக்கு சில காரியங்கள் ஆகணுமா இருக்கும். அதாவது ஒரு நிலம் பார்த்து வச்சுருப்பாங்க, அந்த நிலத்துக்கு அட்வான்ஸை கொடுக்கலாமான்னு நினைப்பாங்க. நீங்கள் பேசி வைங்க, ஆனால் அட்வான்ஸை கொடுக்கறதும் கொடுக்க வேண்டாம். நிலம் சம்மந்தப்பட்டதையெல்லாம் வாஸ்துவோடைய பகவானுக்கும் சம்மந்தப்பட்டது. வாஸ்து பகவான் இந்த மாதம் தூங்கிக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதனால் நில சம்பந்தமான எந்த காரியமுமே பண்ணாதங்க. ஒரு மாதம் வெயிட் பண்ணி நீங்கள் பேசி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கையோ ரிஜிஸ்டர் பண்ணவோ. புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ்ஜை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. இந்த மாதம் வந்து ஸ்ரீமன் நாராயணருக்குள்ள மாதம். அவர்களுடைய இந்த மாதத்தில் மாதம் முழுவதுமே நான்வெஜ்ஜை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. முடிந்தவர்கள் நீங்கள் நான்வெஜ்ஜை சாப்பிடாமல் இருங்க. சில பேருக்கு அது முடியாது, எனக்கு சாப்பிட்டு தான் ஆகணும்னா அது அவர்களுடைய சொந்த விருப்பம். நமக்கு சில பேர் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஐயோ நமக்கு சாப்பிட்டோமே அப்படின்லாம் உங்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு மனசில் எது தோணுதோ அது செய்யுங்க. சரி, வீட்டு மனை அந்த நிலம் சம்மந்தமானதான் இந்த மாதம் பண்ணக்கூடாதுன்னா, பிள்ளைகளுக்கு முட்டை போடுறது, காது குத்துறது இதெல்லாம் ஒரு விழா தான். இந்த காரியங்களும் இந்த மாதத்தில் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மாதம் வந்து கடவுளுடைய மாதம் என்றாலும் பித்ருக்களுடைய மாதமும் இதில் இருக்குது. அதனால் நம்முடைய முன்னோர்கள் அந்த காரணத்துக்காக வேண்டியும் சொல்லி வச்சுருக்கலாம். பித்ருக்களுக்கு பண்ண வேண்டிய மாதத்தில் போய் நல்ல காரியங்கள் ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை மாதிரி தான் அவங்க அந்த காலத்திலே வகுத்து வச்சுருக்காங்க, வழி நடத்தியும் இருக்காங்க.
நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. சில பேர் ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போவாங்க, அதாவது கொஞ்ச நாள் வேறு இடத்துக்கு போயிருப்பாங்க, இப்போ தம்முடைய சொந்த வீடு, ஏற்கனவே பால் காய்ச்சியாச்சு நம்ம சொந்த வீடு தான், அந்த இடத்துக்கு இந்த மாதம் நம்ம போய் நம்ம பழைய வீட்டில் போய் இருக்கலாமான்னு நினைப்பாங்க. அதுவும் செய்யக்கூடாது. அதுவும் இந்த மாதத்தில் செஞ்சால் அது ஃபெயிலியராக தான் இருக்கும். இதெல்லாம் நிறைய அனுபவத்தில் கண்ட உண்மை. நிறைய இப்படி செய்துட்டு அதில் நிறைய சங்கடத்தில் ஆளானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அப்படிப்பட்ட விஷயமும் இந்த மாதத்தில் செய்யாதங்க. இன்னும் சில பேர் வந்து புது வேலைக்கு ஜாயின் பண்ணலாமா சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. புது வேலைங்கும் போது நம்ம புதுசாக ஒன்று செய்யக்கூடியது, அதாவது ஒரு வேலை கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை இந்த மாதத்தில் போய் நீங்கள் புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் நிறைய தடங்கள் வரும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க தாமதமாகலாம், சம்பளம் உயர்வு கிடைக்காது, நீங்கள் போய் வரதில் பிரச்சனை இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதத்தில் நல்ல காரியங்கள் செய்யாமல் நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே போல் நல்ல காரியங்கள் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. அதில் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணுறதும் ஒன்று உண்டு, அதையும் இந்த மாதத்தில் பண்ணாது. புரட்டாசி மாதத்தில் முப்பெருந்தேவியருக்கும் நம்ம தசராங்கிற விழாவை நம்ம பண்ணுறோம். அந்த முப்பெருந்தேவியும் நமக்கு தசரா அந்த கொண்டாடும் போது ஏன் நல்ல காரியங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். நல்ல காரியங்கள் வந்து தெய்வத்துக்குள்ள காரியங்கள் தான் பண்ணணுமே தவிர நம்ம வீட்டுக்கு நமக்குன்னு சொந்த காரியங்களில் பண்ணக்கூடாது. தெய்வத்துக்குள்ள காரியங்களை இந்த மாதம் செய்யுங்க, அடுத்த மாதம் உங்களுக்கு எல்லா காரியங்களும் நல்லபடியாக செய்ய கிடையாது. எதுவுமே இந்த மாதம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ எதுவுமே செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இந்த மாதம் தசராவோட விஜயதசமி அன்னைக்கு உங்களுடைய புது கணக்கு ஏதோ அது தொடங்கலாம். வாகனங்கள் வாங்கலாம், தங்க நகைகள் வாங்கலாம், இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் விஜயதசமி அன்னைக்கு செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெள்ளி நகைகள் வாங்கலாம், துணிமணிகள் வாங்கலாம், உங்களுக்கு வேறு ஏதாவது இதை மாதிரி உள்ள காரியங்கள். இது வந்து பெரிய விழாக்கள் கிடையாது, நமக்குன்னு உள்ள ஒரு பொருட்கள் வாங்குகிறோம், அதை வந்து விஜயதசமி அன்னைக்கு மட்டும் இதை பார்த்து வாங்கி. நாராயணருக்கு இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ பூஜை பண்ணுறீங்களோ அவ்வளோ விசேஷம். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்து ரொம்ப விசேஷம். புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் ஒரு எத்தனை சனிக்கிழமை வருதோ அத்தனை சனிக்கிழமையும் புரட்டாசி மாதத்தில் உள்ள மாதம் சொல்லி நினச்சிட்டு நாராயணருக்கு, லட்சுமி நாராயணருக்குடைய கோயில் எங்கே இருக்கோ அங்கே லட்சுமியோடு சேர்ந்துருக்க அந்த நாராயணர் கோயிலில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப விசேஷம் இந்த மாதத்தில் நாராயணரை லட்சுமி மாதாவோடு தரிசனம் பண்ணுறது. அதை முடிந்தவர்கள் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து நல்ல காரியங்கள்லாம் பண்ணக்கூடிய யோகம் சீக்கிரமே. எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ பண்ணக்கூடியதான் எதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த மாதம் மறக்காமல் பண்ணக்கூடியது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியது, அதை இந்த மாதம் தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள். பித்ருக்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கலையனா அது ஒரு சாபம்னு சொல்லிட்டு அப்படி நம்ம பாரம்பரியமாக நம்ம அதை நம்பிட்டு வர்ற ஒரு ஐதீகம். அதை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் அதை நம்ம தவற விட வேண்டாம். நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியதை இந்த மாதம் தவறாமல் அதை செய்து கொள்ளலாம். நல்ல காரியங்கள் தான் பண்ணக்கூடாது, ஆனால் வீட்டில் பூஜை செய்யலாமான்னா கட்டாயம் செய்யலாம். எல்லா விதமான பூஜையும் நீங்கள் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். வீட்டில் விளக்கு ஏற்றலாம், நீங்கள் உங்களுக்கு ஏதாவது விரதம் இருந்து நீங்கள் பூஜைகள் செய்யணும்னா அதை செய்யலாம். கோயிலில் போய் விளக்கு ஏற்றலாம், இதெல்லாம் நீங்கள் தவறாமல் அது செய்யலாம். அதை பற்றி எந்த தவறுமே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் கோயிலில் போய் எவ்வளோ விசேஷமாக இந்த மாதிரி விளக்கு ஏற்றி நீங்கள் பூஜைகளை கலந்துக்கிடுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு அடுத்து ஒவ்வொரு காரியங்களும் நல்ல காரியங்கள் செய்ய. சில குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு வரன் பார்த்து வச்சுருப்பாங்க, ஏன் ஆண் பிள்ளைகளுக்கு நானும் சரி வரன் பார்த்து வச்சுருப்பாங்க, போய் பேசி முடிக்கலாமா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியும் செய்ய வேண்டாம், நீங்கள் ஏற்கனவே பார்த்து வச்சுருப்பீங்க. நல்ல காரியத்தை நாங்கள் அடுத்த மாதம் வந்து நாங்கள் பேசுகிறோம்னு சொல்லுங்கள், அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படி இந்த கல்யாண காரியம் நல்ல காரியத்தையும் இந்த மாதம் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. புரட்டாசி மாதம் இந்த புனிதமான மாதத்தை நம்ம தவறாக நினைக்காமல் நல்ல காரியம் செய்ய முடியலையே அப்போ இந்த மாதம் மோசமான மாதம் என்ன வேண்டாம், தெய்வ காரியங்கள்லாம் பண்ணுங்கள். அடுத்து நமக்கு நல்ல காரியங்கள்லாம் பண்ண நல்ல எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதத்தை தப்பாக நினைக்காதங்க, தெய்வ காரியங்கள் முடிந்த அளவு செய்யும். சிலருக்கு இன்னும் என்ன சந்தேகம்னா, அறுபதாம் கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா, அது பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. அறுபதாம் கல்யாணமும் அதுவும் ஒரு கல்யாணம் மாதிரி தான், அதையும் இந்த மாதத்தில் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்முடைய கல்யாண தேதி எப்படியோ, நம்முடைய கல்யாணம் எந்த மாதத்தில் எப்படி நடக்கிறதோ அதுதான் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். ஆறாம் தேதி கல்யாணம் ஆனவர்களுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அவங்க வெல் செட்டில் ஆக முடியாது, நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த அறுபதாம் கல்யாணமும் ஒரு கல்யாணம் மாதிரி தான். நம்மளுடைய பிள்ளைகளுடைய நலன் நல்லா இருக்கணும்னா இந்த மாதத்தில் அறுபதாம் கல்யாணத்தையும் பண்ணாமல் நிறுத்தணும். பித்தர்களுக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கூட
நம்முடைய முன்னோர்கள் நல்ல காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மதம் தள்ளி வச்சுருக்கலாம். அதனால் அவங்க நம்ம ஃபாலோ பண்ணதை நம்மளும் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. இதனால் நீங்கள் நல்ல காரியங்களை இந்த மாதம் பண்ண வேண்டாம், அடுத்த மாதம் நீங்கள் உங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் பண்ணலாம். இவ்வளோ நேரமும் பொறுமையாக என்னுடைய பதிவை பார்த்தவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் உங்களை நாளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.